இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நம்ம இந்த தசாபுத்தி அந்தர வகையில் நமக்கு மிகவும் சக்தியான கிரக அரசரான கேது பகவானோட தசை புத்தி அந்தரம் நடக்கும் பொழுது இதில் வந்து எப்படி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அடி எனக்கு தெரிஞ்ச முறையில் சொல்கிறேன். அதுக்குள்ளே தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லுவோம். இந்த கேது பகவான் என்பவர் வந்து நவகிரக அரசர்களிலேயே மிக 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 சக்தியான கிரக அரசருங்கிறது கேது பகவான் தான். நல்ல ஜோதிடத்தில் வல்லமையாக இருக்கிறவங்களுக்கு, வல்லுநராக இருக்கிறவங்க இதை ஒத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையே. அப்போ இந்த கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக அமைஞ்சிட்டாங்கன்னா ஞானத்தின் மூலமாக, ஞானம்ன்றது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதிகம் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு அதிகம் பேசாமல் லண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த யோகம், தியானம், யோகா, அதே மாதிரி சக்கரங்களை உணர்ந்தவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஞான மார்க்கத்து மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நல்ல உள்ளங்கள் உடையவர்கள், அதே மாதிரி நிறைய பேர் என்லைட்மெண்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய நல்ல குருமார்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கேது பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து அமைப்புகளாக இருக்கும். இந்த கேது பகவானாகப்பட்டவர் சில பேர் சொல்கிறாங்க, கேது பகவான் அவ்வளோதான், நீங்கள் சாமியார் அப்படின்ட்டு. அப்படி அல்ல, கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அந்த கோடி கோடியாக இருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்க்கக்கூடிய ஞானம் இருந்தால் மட்டுமே அந்த பணம் வந்து காக்கப்படும்ங்கிறதும் உண்மையே. ஸோ அந்த வகையில் ஒருவேளை கேது பகவான் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா இது என்ன ஆகும்னா அந்த ஸ்தானத்தை கெடுத்து விடுவார். அந்த ஸ்தானத்தைனா இப்போ தொழில் ஸ்தானத்தில் போய் கேது பகவான் போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலில் இது பண்ணிடுவார். அதே மாதிரி அவர் சேரக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் தப்பான இதுவும் பண்ணிடுறாருங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த அதாவது ஞானத்திற்கு இல்லாத தன்மைகள் என்னென்ன உண்டோ அத்தனை விஷயங்களும் வரும். அதே மாதிரி குடிப்பழக்கத்தில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி மகான்களை ஏசுறது, ஏசுறதுன்னா திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஞானமாக இருக்கிறவங்கள பார்த்து தப்பு தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், நெகட்டிவ் எனர்ஜிஸை வச்சு சில விஷயங்கள் செய்யக்கூடிய தப்பான செயல்பாடுகளில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இது பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த கேது பகவான் வந்து நல்லா இருக்காரா கெட்டதாக இருக்காராங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல் இதுக்குள்ளே இந்த ராகு கேதுக்கு மட்டும் நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் அன்பாக இப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னா, ஏன்னா இதில் நிறைய கான்ஸ்பிரன்சி இருக்குது. அதாவது வாதங்கள், பிரதிவாதங்கள் நிறைய இருக்குது. இவர் வந்து இங்கே உச்ச நீச்ச வீடு கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு ஜோதிட வல்லுநர் இன்னொருத்தர் இருக்குதுன்னு சொல்லுவார், இது அதுன்னு சொல்லி குழப்பின்றே இருக்கிறதுனால அதுக்குள்ளெல்லாம் உங்களை போய் மாட்டி விட விரும்பலை. அதை விட நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக போயிருங்க. இந்த வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். உங்கள் ஜாதகத்தில் கெடுபலனாக இருக்கும் பொழுது, நல்ல பலனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும், சரிங்களா? அப்போ அந்த ஞானத்தில் நல்ல ஞானத்தோடு இருக்கீங்க, நல்ல பக்தியாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்கோங்க, கேதுவோட அம்சம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. கோயில்கள், குளங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நாட்டம் நிறைய இருந்தாலும் அதோடய தன்மை உண்டு. ஸோ அதனால் அதை பேசிக்காக அப்படி வச்சுட்டு இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, யமகண்ட நேரத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன, யாரை பிடிக்கணும்னா விநாயகரை வழிபட்டுக்கோங்க. விநாயகரை வழிபட்டுட்டே இருக்கிறது வந்து ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும். அதே போல் விடாமல் உங்களுடைய மாத நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், காளி தேவியோட கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வச்சுக்க வச்சுக்கவே நல்ல மாற்றம் வரும். யோகக்கலையும் தியானக்கலையும் வந்து டெஃபினட்டாக, இதை நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த தாந்திரிக ரீதியான யோகக்கலை, அதே மாதிரி யோகாவாக கூட கற்றுக்கோங்க, எங்கேயா போய் யோகா மாஸ்டர்கிட்ட கற்றுக்கலாம். அதே மாதிரி எங்ககிட்ட தாந்திரிக ரீதியான யோகக்கலை கற்றுக்கிட்டவங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கங்கிறது அவங்கள்ட்டே விட்டுடுறேன். அந்த மாதிரி பயனடைஞ்சவங்க கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து ஒரு சில கலைகளை கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் நண்பர்களே. மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். எங்கே இருக்கார்? கோயில்லையும் இருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், நம்மக்கிட்டேயும் இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அப்போ நீங்கள் அதை உணரும் பொழுதே நம்ம கெட்ட விஷயத்துக்கு போகிறத அப்படி அவாய்ட் பண்ணிவிடும். நல்ல விஷயங்கள் மட்டுமே சிந்தனைகள் வரும். அந்த மாதிரி யோகக்கலை, தியானக்கலை, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறதும், உங்கள் ஆற்றுல பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கிறதும், அதாவது ஹோமங்கள் செஞ்சுக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய செய்ய செய்யவே வீட்டில் ஒரு ஞான மார்க்கத்தோடு டச்சோடு போகும்பொழுது இன்னும் உங்களுக்கு பல
நூறு கோடிகள் வந்து காக்கப்படும் அப்படிங்கிறதும் உண்மையே, வளரப்படும்ங்கிறதும் உண்மையே. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கீழ்ப்பெரும்பள்ளம் வந்து எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து கீழ்ப்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விபூதி கொடுத்துட்டு வர்றதும், சிவன் அடியார்களுக்கு நிறைய நீங்கள் வந்து செய்கிறதும், உங்களால் முடிஞ்சது உணவு கொடுக்கணும்னா உணவு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கணும்னா துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதும் ஒரு பெரிய வழிபாடாக இருக்கும். இது ஒரு பரிகாரமாகவும் மாறும். இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகப்பிரதிஷ்டை. ஒருவேளை ஜாதகத்தை சொல்லிட்டாங்க நான் பண்ணியே ஆகணுங்க, அது வந்து ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நாகப்பிரதிஷ்டை போய் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதை ஒரு நல்ல ஜோதிடரிடம் இதெல்லாம் நீங்கள் அந்த கேது பகவான் என்டர் ஆகும்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் போய் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சில பேர் மூலமாக தான் கிடைக்கணுங்கிறது விதி இருக்கும். அதனால் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு, யாருக்கு தோணுதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு, அதோடு சேர்த்து இந்த நாகப்பிரதிஷ்டை வேணும்னாலும் அந்த கோயிலில் போய் பண்ணிக்கலாம். அதுக்குன்னே சில ஸ்தலங்கள் உண்டு, திருப்பாம்பரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா இதை பண்ணலாம். அதே மாதிரி புதுக்கோட்டை பக்கத்துலேயும் சில இடங்கள் உண்டு, அங்கேயும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றது வந்து விசேஷ பலனாக கொடுக்கும். தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பசுஞ்சாணி திருநீர் எடுத்துக்கிறது. இந்த பசுஞ்சாணி திருநீர் கோசாலையில் எடுத்துகிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தலையை 27 தடவை சுற்றிக்கிறது. இந்த தலையை 27 தடவை சுற்றிட்டு இதை வந்து வெந்நீரில் போடுறது. இந்த வெந்நீரில் போட்டுட்டு என்ன செஞ்சுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, நல்லா வெந்நீரில் போட்டுட்டு, இந்த வெந்நீரில் போட்டுட்டு அதை நல்லா மூஞ்சியில் அடிக்கிறது. அதை எடுத்துகிட்டு நல்லா கலக்கிட்டு அதை நல்லா மூஞ்சியில் நல்லா போட்டு கழுவிட்டு, ஒரு அரை மணி நேரம் பெசாமல் தியான நிலையில் சின்முத்திரையை போட்டுண்டு அமைதியாக உட்காந்துடுறது. உட்காந்துட்டு இதில் இன்னும் நான்லாம் பண்ணும்போது சில நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறது உண்டு. இப்போ நம்ம அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த பசுஞ்சாணி திருநீர் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் மூஞ்சியில் அப்படி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, அமைதியாக உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை, சின்முதிரை இதுதான் சின்முதிரை, இந்த சின்முதிரையை போட்டுட்டு தொடைக்கு வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நின்றுட்டு கண்ணை மூடிட்டு, ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்ன்ற மந்திரம் வேணும்னா சொல்லிக்கலாம். உங்களுக்கு உள்ள இஷ்ட தேவதா வழிபாடுகளையும் மனசார செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செஞ்சுட்டு இது நீங்கள் செய்யும் பொழுதும், இது வந்து ஒரு பெரிய தாந்திரிக ரீதியான வழிபாடுங்க. என்னடா விபூதி எடுத்து மூஞ்சியில் வச்சு பண்ண சொல்கிறாங்க, செஞ்சு பாருங்கள், இதோட பலன் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். இதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய செக்காட்டின நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா, வெள்ளருக்கு வேரை எடுத்து அதை எரித்து, அதை வந்து நல்ல வெள்ளருக்கு செடி எடுத்து அதை வடக்கு போகிற வேரை எடுத்து அதை நீங்கள் கட் பண்ணி அதை காய வச்சு அதை நீங்கள் அரைச்சி அந்த நல்லெண்ணெயோடு போட்டு, இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை நீங்கள் வந்து உங்களுடைய சக்கரங்கள் எப்படி இருக்குது, அந்த இந்த சக்கரங்கள் இருக்குது இல்லையா, மூலாதாரத்துலேருந்து அப்படியே வரிசையாக வருது இல்லையா, அந்த சக்கரங்களில் லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டே வரும் பொழுதும் இதுவும் ஒரு வகையான தாந்திரிக ரீதியான பிரயோகங்களாக இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிவலிங்கம் யாருக்கெல்லாம் வேணுமோ, பானலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வந்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதை திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்கவங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக வந்து நம்மளே நிறைய மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் மூலிகை ரீதியான விஷயங்கள் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லெவலில் ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம், இ காமர்ஸ் சைட் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் பொருளை விற்பனை செய்யலை, டெய்லர் மேட், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் உங்களுக்கு செய்து தரப்படும். கண்டிப்பாக அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம். பட் தப்பான இடங்களில் போய் நிறைய பேர் ஏமாந்துட்டு வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கிறனால நம்மளே அதை இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த மாதிரி சர்வீசஸ் பற்றி தேவை அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.